வெல்கம் பேக் டு த ஷோ. திஸ் இஸ் ஹாஸ்பிடல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், பிஃபோர் தி பிரேக் பேஸ் மேக்கர் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அது எப்படி ப்ரொசீஜர் வந்து இந்த ஸ்லோ ஹார்ட் பீட் சொன்னேன் இல்லைங்களா, வந்து இருதய துடிப்பு ரொம்ப ஸ்லோ ஆகிடுது ஃபார் சம் ரீசன்ஸ். ஓகே, டீஜென்ரேட்டிவ் ப்ராசஸ் இல்லைன்னா ஒரு சில பேருக்கு வந்து அந்த கண்டக்ஷன் சிஸ்டம் சரியாக டெவலப் ஆகாது. கன்ஜெனிட்டல் ஹார்ட் பிளாக் வந்து பிறவியிலிருந்தே இருக்கும் அது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக ஹார்ட் பீட் ஆகும்போது இந்த மாதிரி மயக்கங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஃபர்ட் ஏதாவது நடந்தாலோ வேலை செஞ்சாலோ மயக்கம் வந்து கீழே விழுறதுக்கும். ஸோ அந்த ஹார்ட் பீட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மெஷின் பொருத்தலாம் வெளியிலேருந்து. இட்ஸ் அன் எக்ஸ்டர்னலி பேஸ்ட். ஸோ அந்த சின்ன ஒரு இட் வில் பி ஆஃப் த சைஸ் ஒரு சின்ன காயின் மாதிரி இந்த சைஸில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதை வந்து நம்ம ஒரு மைனர் சர்ஜரி ஒன்று பண்ணி லோக்கல் அனஸ்தீசியால் தான் மயக்க மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டோம். இந்த கிளாவிக்கல் போன் கழுத்து எலும்பு இருக்கு இல்லைங்களா, அது காலர் போன், அதுக்கு கீழே வந்து பொருத்திடுவோம் அது உள்ள ஸ்கின். அது வழியாக ஒரு சின்ன ஒயர் வந்து ஹார்ட் மசிலுக்குள்ளே வச்சுருவோம். ஓகே சரிங்களா. டிஃப்ரெண்ட் அறைகள் இருக்குது ஹார்ட்டை பொறுத்தவரையிலையும். ரைட் வென்ட்ரிக்கல்ன்ட்டு இருக்குது, ரைட் ஏட்ரியம் இருக்குது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்குது, லெஃப்ட் ஏட்ரியம் இருக்குது. நார்மலாக இந்த மாதிரி இருதய துடிப்பு ஸ்லோ ஆகிறவங்களுக்கு வந்து ரெண்டு சேம்பரில் பேஸ் பண்ணுவோம், ரைட் வென்ட்ரிக்கல் ரைட் ஏட்ரியம் ரெண்டுமே. ஓகே, ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு சின்ன ஒயர் மாதிரி வச்சுட்டு தட் வில் டேக் ஓவர் த ஆக்டிவிட்டி. அந்த ஹார்ட் பீட் ஜென்ரேட் பண்ணுறது வந்து பேஸ் மேக்கர் மூலமாக டெலிவர் ஆகும். ஓகே, ஹார்ட்டுடைய பீட் வந்து கன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும், ரத்தம் வெளியில் வரதும் நல்லா இருக்கும். இது வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் தான், இது பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இண்டிகேஷன் இருக்கிறவங்களுக்கு பண்ணினா லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பொதுவாக இப்போ ஸ்லோ ஹார்ட் பீட் இருக்கவங்களுக்கு லோ பிபி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். என்ன கார்டியாக் அவுட்புட் கம்மியாக இருக்கு இல்லைங்களா, கார்டியாக் அவுட்புட்ன்றது ஹார்ட்லேருந்து வெளியில் வர ரத்தம், அது கம்மியாயிடும். ஸோ அதனால் நேச்சுரலி தே வில் ஹாவ் அ ஹைப்போடென்ஷன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மயக்கம் வர்றது ஹைப்போடென்ஷன் இருக்கும். பட் வெரி ரேர்லி இந்த மாதிரி க்ரானிக்காக இருக்கிற ஸ்லோ ஹார்ட் பீட்ஸில் பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற பிரஷர், சிஸ்டாலிக் பிரஷர் டயஸ்டாலிக் பிரஷர் ரெண்டு இருக்கு. சிஸ்டாலிக் பிரஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும், டயஸ்டாலிக் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் பார்த்துருக்கோம் நம்ம. இந்த மாதிரி இருக்கு. ஸோ தட் நீட்ஸ் டு பி ட்ரீட்டட். ஆனால் சிஸ்டாலிக் பிரஷர் ரொம்ப அதிகமாக இருக்கணும், அதனாலையும் ப்ராப்ளம் இருக்கும். பட் அதுக்கும் மெடிசன் சாப்பிடணும். ஓகே ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? டாக்டருக்கு அங்கே பாலா சார் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் பாலசுப்ரமணியன், சொல்லுங்க. சார் ஒண்ணு சார், வீட்டம்மாவுக்கு இப்ப கடைசியா குடும்ப கட்டுப்பாடு பண்ண போகும்போது ஹார்ட் வந்து சரியா இல்ல, நார்மலா இருக்குது, பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஹார்ட் பீட்டுங்களா? ஆமா சார், ஹார்ட் இந்த துடிப்பு வந்து சரியா இல்ல, நார்மலா இருக்குது, குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா எனக்கு வந்து ஏற்கனவே மூணு பசங்க இருக்குது சார். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் எதுவும் குழந்தைனா எது வேணாம், ஆனால் வந்து ஆர்ட்டு வந்து சரியா இது இல்லை சார். ஆனால் மறுபடியும் நான் இங்கே டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்படியே இருக்கலாம், ஆனால் வந்து மறுபடியும் இந்த கன்ஃபியூ அது குழந்தை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நீங்கள் வந்து கார்டியாலஜி டாக்டர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு உங்கள் கைனிக் டாக்டரை பார்த்து பண்ணிக்கலாமே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கான்னு பாருங்க. இருதய துடிப்பு இர்ரெகுலராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு கிடையாதுங்க. அதுக்கு தேவையான மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு கார்டியாலஜி டாக்டர்கிட்ட கிளியரன்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, கரூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஆ சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், ஏஜ் 41 வயசு ஆகுது சார். சொல்லுங்க. ஹார்ட் பீட் அடிக்கடி அதிகமாக துடிக்குதுங்க சார். என்ன எதனால என்ன பண்ணால் அந்த மாதிரி துடிக்குதுங்க? சாதாரணமாகவே சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுங்க, ஏற்கனவே 2 வருஷம் அதை ஆப்ரேஷன் பண்ணி. என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க? இருதய துடிப்பு வேகமா இருக்கலாம், செக் பண்ணி பாருங்க. தைராய்டு செக் பண்ணி பாருங்க, ஒரு எக்கோ டெஸ்ட் மட்டும் ஒன்னு பண்ணிக்கோங்க, ECG-யும் எக்கோவும் மட்டும் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ இவர் கேட்ட மாதிரி இப்போ ஆஃப்டர் சர்ஜரி, ஏதோ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஒரு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இந்த மாதிரி ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுது. இல்லை, அவர் சொன்ன சர்ஜரி வந்து எண்டோஸ்கோபிக் சர்ஜரி, நேசல் சைனோசைட்டிஸ் ஏதாவது இருந்திருக்கும் அதுக்காக சர்ஜரி பண்ணுங்கள், அதுக்கும் ஹார்ட் பீட்டுக்கும் கனெக்ஷனே கிடையாது. ஓகே ஓகே. பட் வெரி ரேர்லி இந்த நேசல் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். நேசல் ட்ராப்ஸ்னால இங்கே ஃபுல்லாகவே ட்ரைனஸ் வரும், அது இல்லாமல் இட் கேன் இன்டெரக்ட்லி அஃபெக்ட் அ ஹார்ட். ஓ, ஸோ வெரி ரேர்லி, வெரி ரேர்லி. ஆமாம், வெரி ரேர்லி. பட் அது ரொம்ப க்ரானிக் அப்யூஸ்னால வரும். பட் அவ்வளோ நாள்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ரிமோட் பாசிபிலிட்டி, இது இந்த மூக்கு சர்ஜரி அப்படின்னு வரதுனால சொல்கிறேன் நான். ஓகே, ஜென்ரலாக அந்த சர்ஜரிக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஓகே, பட் ஒரு சர்ஜரி அப்படின்னாலே
எனி சர்ஜரி ஃபார் தட் மேட்டர், ஈவன் ஃபார் அ சிம்பிள் கேட்ராக்ட் சர்ஜரி, இல்லைன்னா ஒரு சின்ன ஆப்சஸ் இருக்கு, இங்கே ஒருத்தர் கட்டி இருக்கு, லோக்கல் அனசிசியில் ஏதாவது பண்ண போகிறாங்கன்னா கூட ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். இதய துடிப்பு அதிகமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே, ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ நார்மல் ஹியூமன் ரெஸ்பான்ஸ், அது அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் அது வந்து டாக்டர் கரெக்டாக பேசி அலிவியேட் பண்ணி அந்த ஆங்ஸைட்டியை குறைக்கிறது டாக்டரோட ரோல். ஆக்சுவலாக த ட்ரீட்டிங் டாக்டர் ஷுட் டாக் டு த பேஷண்ட், பேசினாங்கன்னா சரியாயிடும் அது. ஓகே ஓகே. ஸோ டாக்டர், இப்போது நிறைய திரைப்படங்களை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கார்டியாக் அரெஸ்ட் வந்தோன்னே யாராவது ஒருத்தர் இறக்குற தருவாயில் இருக்கும் போது டக்குன்னு வந்து எலக்ட்ரிக் கரண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது வந்து நீங்கள் இட்ஸ் அ குட் குவஸ்டின். ஆக்சுவலி கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இதய துடிப்பு நின்று போயிருது, அவ்வளோதான். தட் இஸ் அ சிம்பிள் லிட்ரல் மீனிங்னு பார்த்தீங்கன்னா அதுதான். கார்டியாக் அரெஸ்ட்னா ஹார்ட் ஸ்டாப்ஸ். இட் குட் பி டியூ டு மல்டிபிள் ரீசன்ஸ். ஒன்று வந்து ஏசிஸ்டோலின்னு சொல்லுவோம், இருதய துடிப்பே ஜென்ரேட் ஆகாது, அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லை ஹார்ட் பீட் வந்து ரொம்ப வேகமாக இருக்கலாம், வாட் வி கால் அஸ் அரித்மியாஸ், டாக்கி அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம். வென்ட்ரிக்கல்ன்றது நம்ம ஹார்ட்டை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான சேம்பர். வென்ட்ரிக்கல் இருந்தால் வென்ட்ரிக்கலுக்கு தான் அந்த ரத்த ஓட்டம் எல்லாம் போகிறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ரத்த குழாயில் பிளாக் வந்து ஹார்ட் அட்டாக்ன்னு சொல்கிறேன் இல்லையா, வென்ட்ரிக்கல் போயிடும் அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ல. ஸோ வென்ட்ரிகுலர் ஆக்டிவிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பர்சன் டு லிவ். ஓகே, இந்த வென்ட்ரிகுலர் ஆக்டிவிட்டி இஸ் டிட்டர்மின்ட் பை ரெண்டு ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து இருதய துடிப்பு, ரெண்டாவது அதுக்கு போகிற ரத்த ஓட்டம். ஓகே, ரத்த ஓட்டத்தில் ப்ராப்ளம் வந்தாலும் கஷ்டம், இருதய துடிப்பு அதிகமானாலும் ப்ராப்ளம். ஓகே, இந்த அதிகமாகிறது வந்து வெறும் இந்த மாதிரி வேகமாக நடந்தாலோ ஓடினாலோ வர்றது வந்து ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். தேர் ஆர் இன்ஸ்டன்சஸ் வேர் இந்த மாதிரி அப்நார்மல் ஹார்ட் பீட் வரும், தட் இஸ் கால்ட் அ பெத்தலாஜிக்கல் அரித்மியான்னு பேர், பெத்தலாஜிக்கல் டாக்கிகார்டியா. அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குங்க. வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியாஸ்ன்னு இருக்கு, வேற அந்த வென்ட்ரிகல் மட்டும் வேகமாக துடிக்கும், ரொம்ப வேகமாக 200-300 துடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக 70-80 துடிச்சதுன்னா இஃபெக்டிவாக கார்டியாக் அவுட்புட் இருக்கும். அதுவே ரொம்ப இப்படி வேகமாக துடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ரத்த ஓட்டம் வெளியில் வராது. ஸோ அகெயின் யூ வில் ஹாவ் த சேம் ப்ராப்ளம், டிக்ரீஸ் பிளட் ஃப்ளோ டு த பிரெயின், பிரெயினுக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும், மயக்கம் வரும், பீப்புள் கொலாப்ஸ். ஓகே சரிங்களா, ஒரு ஹார்ட் மசில் வந்து இந்த வென்ட்ரிகுலர் மசிலுக்கு சடனாக போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஹார்ட் அட்டாக்ல நடக்கிறது. இந்த மாதிரி அரித்மியாஸ் வரலாம். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தப்போ இந்த ஃபர்ஸ்ட் 1 hour க்ரூஷியல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் இதெல்லாம் வரலாம், இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வர்றது திஸ் வில் லீட் ஆன் டு அ கார்டியாக் அரெஸ்ட். ஸோ இதை ரிவைவ் பண்ணுறதுக்கு சப்போஸ் இந்த மாதிரி வேகமாக ஹார்ட் பீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம், சாரி இந்த எக்ஸ்டர்னலில் ஷாக் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது வந்து ஷாக் கொடுத்தோம்னா இந்த ஹார்ட் பீட் வந்து ரெகுலரைஸ் ஆகும், நார்மலைஸ் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அது வந்து இந்த மாதிரி வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், இந்த வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொன்னால் தேர் ஆர் லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு ஷாக் கொடுத்து ரிவர்ட் பண்ணலாம். தேர் ஆர் சோ மெனி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆல்சோ அவைலபிள், மருந்தெல்லாம் கொடுத்து கூட இதை ரிவர்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதனால் இந்த வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ் வந்தது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஓகே ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம், அடுத்த கால பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், நான் கோயம்புத்தூர்லேருந்து எத்ராஜ் பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க எத்ராஜ் சார், சந்தேகம் கேட்கலாம். நான் எனக்கு இதய சிகிச்சை பண்ணி 17 ஆச்சு. ஓகே, 99 பண்ணிச்சுங்க, இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குளிர் நாளைகளில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதும், இனி நான் என்ன மாதிரி இருந்துக்கிட்டால் இது கொஞ்சம் நல்லா இருக்கும், நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு இப்போ 59. என்ன ஆபரேஷன் பண்ணாங்க உங்களுக்கு? ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் பண்ணிச்சு. பைபாஸ் பண்ணாங்களா இல்ல வால்வ் ஏதாவது மாத்தி வச்சாங்களா? பைபாஸ் பண்ணி, பைபாஸ் தான் பண்ணாங்க. 17 போஸ்ட் பைபாஸ்ன்றதே ஒரு நல்ல டைம் சார், குட். ரொம்ப மகிழ்ச்சி, அதனால தான் ஒரு பேர் விரும்பறேன். சோ இது வந்து இட்ஸ் a good time, நீங்க கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சுகர் இருக்கா, சர்க்கரை இருக்கா? இல்ல சர்க்கரை இல்ல, பிரஷரும் இல்ல. சரி, நீங்க இப்படியே நீங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் நீங்க இப்ப எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க. ரெகுலர் எக்ஸசைஸ், டயட் காஷியஸாக இருங்க, மருந்து மாத்திரைகள் எக்காரணத்தை கொண்டும் விடாதீங்க, பீரியாடிக்கலாக செக்அப் பண்ணிக்கோங்க. 17 இல்லை, இன்னும் 27 வரும் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார், அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க. சார் திரும்ப சொல்லுங்க. போன வருஷம் 10th எனக்கு ஆர்ஜி. சரிங்க. நீங்க இருக்கு பட் சிக்னிஃபிகன்ட் இல்லைன்றதுனால உங்களுக்கு ஸ்டென்ட் எல்லாம் வேண்டாம், மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
பட் நீங்கள் பீரியாடிக்கலாக செக்அப் போடணும் சார். நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் செக்அப் பண்ணிக்கோங்க. ட்ரெட்மில்னு சொல்லுவோம், வேகமாக நடக்க வச்சு பார்ப்போம், நடக்கும்போது இசிஜி மாற்றங்கள் இருக்கா, எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க, அதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இல்லை மருந்தே போருமா இதெல்லாம் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும். பீரியாடிக்கலாக உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை மீட் பண்ணுங்கள். எக்கோ ட்ரெட்மில் மட்டும் மறக்காமல் வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஓகே டாக்டர், பொதுவாக இப்போ இந்த எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்குற விஷயம் வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆனோன்னு ஒருத்தருக்கு உயிர் கரண்ட் இல்லை கரண்ட்னிங்கன்னா பயந்துருவாங்க. டீஃபிப்ரிலேஷன், தெர் இஸ் எ டெக்னிக்கல் டெர்ம். ஆமா. ஓகே ஃபைன். சோ இந்த process கொடுக்கிறதுக்கு இப்போ எவ்வளவு நேரத்துக்குள்ள கொடுத்தா வந்து காப்பாத முடியும்? இமிடியேட். ஓகே, இப்போ வந்து வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அப்ராட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல எல்லாமே கூட AED னு போட்டுப்பாங்க. ஓகே, ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர் அப்படி எங்க ஏர்போர்ட்ல பாத்தீங்கனாலும் இருக்கும். ஏர்போர்ட்ல மட்டும் இல்ல, எல்லா மால்ஸ்லயும் இருக்கும். ஓகே, இந்தியாவிலும் இப்போ கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் வர ஆரம்பிச்சாச்சு. AEDsன்றது வந்து இட்ஸ் அ டிஃபிபிரிலேட்டர் விச் இஸ் இன் அவைலபிள் இன் அ காமன் பிளேஸ், சரிங்களா? ஸோ அது வந்து இட் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி. எனி காமன் பர்சன் ஹூ இஸ் ட்ரெயின்ட் இன் BLS, BLSன்றது பேசிக் லைஃப் சப்போர்ட். ஓகே, சரிங்களா? இப்போ ஒரு மாலில் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, சடன்லி ஒன் நடந்து நல்லா நடந்து போயிட்டு ஒருத்தர் கொலாப்ஸ் கீழே விழுந்துட்டாரு, யூ டோன்ட் நோ வாட் டு டூ. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ரிசசிட்டேட் பண்ணுறதுக்கு பிஃபோர் த மெடிக்கல் டீம் அரைவ்ஸ், ஆம்புலன்ஸ் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது, BLS அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தட்ஸ் நைஸ். அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராம் கொண்டு வரணும். தேர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ ஆர் ட்ரெயின்ட் ஆக்சுவலி. BLS சர்டிஃபிகேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனிபடி கேன் கோ ஃபார் தட் ட்ரைனிங். இது பேசிக்கலி சோஷியல் சர்வீஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இப்போ கொலாப்ஸ் ஆகி விழுந்துருக்காங்க, யூ சஸ்பெக்ட் சம் அப்நார்மல் ஹார்ட் பீட், ரொம்ப இது வேகமாக துடிக்குது அப்படின்னா அந்த AED வச்சு நீங்களே ஷாக் பண்ணலாங்க பிஃபோர் த ஆம்புலன்ஸ் அரைவ்ஸ். ஸோ அதில் பர்ஃபெக்டாக அந்த வேல்யூ இருக்கும். எஸ் அதுலேயே எல்லாமே இட்ஸ் ஆல் ப்ரீ டிட்டர்மின்ட். இத்தனை ஜூல்ஸ் டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது இட் வோன்ட் டிஃபர், ஒரு ஒரு பர்சனுக்கு டிஃபர் ஆகாதா? இல்லை இல்லை, ஒரு சில அரித்மியாஸ்க்கு இவ்வளோ தான் அப்படின்றது, 100 ஜூல்ஸ் 200 ஜூல்ஸ் இருக்கும் அதில். ஓகே, எல்லாமே செட் மாதிரி இட்ஸ் ஆல் தேர், பட் யூ நீட் டு ஹாவ் தட் பேசிக் ட்ரைனிங் ஃபார் ஆப்ரேஷன். ஓகே, இந்த BLS ட்ரைனிங்ன்றது வந்து எனி காமன் பர்சன் நீங்கள் ட்ரெயின் ஆகிக்கலாம், யார் வேணும் ட்ரெயின் ஆகிக்கலாம். அதில் இட்ஸ் அ பேசிக் லைஃப் சப்போர்ட்னு பேர் அதுக்கு. ட்ரெயின் நிறைய, த மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ட்ரெயின்டுன்னா இது வந்து அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் கார்டியாக் அரெஸ்ட், ஸோ இதெல்லாம் ரிவைவ் ஆகி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்ராட்ல வந்து நிறைய பேர் ட்ரெயின்டு, பட் நமக்கு வந்து இப்போ தான் இட்ஸ் ஜஸ்ட் கேச்சிங் அப் நவ். ஐ திங்க் இட் ஷுட் இம்ப்ரூவ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஷாக் பண்ணி ரிவைவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், டிசி ஷாக் கொடுத்துட்டு வி ரிவைவ் அ பேஷண்ட், ஹார்ட் பீட் நார்மல் வந்துடுது, தென் யூ ஹேட் டு இன்வெஸ்டிகேட் வை ஹி ஹஸ் டெவலப் தட். வெறும் ஐசோலேட்டடாக இந்த மாதிரி டாக்கிகார்டியா மட்டும் வந்ததா, இல்லை ரத்த ஓட்டம் ஏதாவது பாதிச்சிருக்கா, இல்லை பம்பிங் ஹார்ட்டோட பம்பிங் வீக் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும். சப்போஸ் ரத்த குழாயில் அடப்பு வந்து இந்த மாதிரி வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த ரத்த ஓட்டத்தை சரி பண்ணோம்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பம்பிங் வீக்காக இருக்குன்னா மருந்து மாத்திரைகள் தான் ட்ரீட்மெண்ட். அதுக்கு ஐசோலேட்டடாக இந்த மாதிரி அரித்மியாஸ் வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு சில ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது, இட்ஸ் கால்ட் அன் எலக்ட்ரோஃபிசியோலாஜிக்கல் ஸ்டடின்னு பேர். ஓகே, ஆன்ஜியோகிராம் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட்டு, எந்த இடத்துலருந்து இந்த அப்நார்மல் ஹார்ட் பீட் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம். ஒரு இட்ஸ் லைக் அன் எக்ஸ்டர்னலி டெலிவர்டு கரண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரேடியோ ஃப்ரீக்குவன்சி மூலமாக அந்த பர்டிகுலர் அப்நார்மல் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பேர்ன் பண்ணிட முடியும், அரெஸ்ட் பண்ணிட முடியும், திரும்ப வராத மாதிரி. ஓகே, ஸோ இட் இஸ் அன் இன்வேசிவ் ப்ரொசீஜர், இஃப் நெசசரி வி மே ஹாவ் டு டூ தட். இதுவும் இல்லாமல் சடன் கார்டியாக் டெத்துன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி அரித்மியாஸ் வந்து ஒரு சில பேர் தே ஆர் ப்ரோன், யங் பீப்புள் சடன்லி இப்போ ஃபுட்பால்லாம் விளையாட்டு இருக்கும், நம்மளே நிறைய பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஃபுட்பால் கிரவுண்ட் ஓடிட்டே இருப்பார் ஒருத்தர், சடன்லி ஹில் ட்ராப் டவுன் டேட், வி டோன்ட் நோ வாட் த ரீசன் இஸ், இட்ஸ் கால்ட் சடன் கார்டியாக் டெத். மோஸ்ட் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து இந்த சடன் கார்டியாக் டெத்துக்கு வந்து இந்த வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ் தான். ஓகே, இந்த மாதிரி ஃபேமிலியில் யாருக்காவது சடன் கார்டியாக் டெத் இருந்ததுன்னா அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அடுத்த ஜென்ரேஷனுக்கோ இல்லைனா அவங்க கூட இருக்கிற சிப்லிங்ஸ்க்கோ பை புட்டிங் இன் அ பேஸ் மேக்கர். Okay. It is called an ICD in பேர் அதுக்கு, சரிங்களா, இன்டர்கன்வெர்டபிள் டீஃபிபிரிலேட்டர்னு. இப்போ இந்த டீஃபிபிரிலேட்டர் வெளியிலேருந்து ஷாக் கொடுக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ள ஒரு இந்த பேஸ் மேக்கர்லேயே வந்து இன்பில்ட்டாக இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது அப்நார்மல் ஹார்ட் பீட் வரும்போது அதுவே வந்து ஷாக் டெலிவர் பண்ணி நார்மலைஸ் ஆகிடும். இட்ஸ் கால்ட் அன் ICD. ஸோ ICD இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் சடன் கார்டியாக் டெத். ஓகே, ஓகே, தட்ஸ் கிரேட், தட்ஸ் கிரேட். ஓகே டாக்டர், அடுத்த கால பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வேற எதுவும்
சக்கரை நோய் இருக்கா இவங்களுக்கு? சுகர் இருக்காமா உங்களுக்கு? சுகர் இருக்கிறதுனால நீங்கள் ப்ரிவென்டிவ் டேப்லெட்ஸ் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணுமா. இந்த மருந்துகள்லாம் நிறுத்த முடியாது. நீங்கள் சக்கரை நோய் வந்து குணப்படுத்த முடியாது. ஸோ கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. லாங் டேர்ம் எக்ஸ்போஷர் இந்த மாதிரி சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து தொடர்ந்து சக்கரை நோயாளிகளுக்கு வந்து இருதய ப்ராப்ளம் எப்போ வேணால் திரும்ப வரலாம். ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டோம்னா பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். மேடம் நான் புதுப்பேட்டிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னென்னு கேட்கலாம். என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணி 8 இயர்ஸ் ஆகுது. சொல்லுங்க. அவருக்கு வந்து இப்ப மறுபடியும் கொஞ்சம் மூச்சு வாங்குறது இந்த மாதிரிலாம் இருக்கு சார். அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. ஓகே. அது வந்து மூச்சு வாங்குறதால நாங்க போய் மறுபடியும் டாக்டரை பார்த்தோம். மைல்டா சின்னதா ஒரு பிளாக் மறுபடியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. சரிங்க. ஆனா அதெல்லாம் எழுதி கொடுத்து 1 இயர் ஆகுது. கண்டினியூவா எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பட் இது எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. அது உள்ள பிளாக் இருக்கிறதுனால அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம பாக்குறதுக்கு ஏதாவது இருக்கும். புதுசாக அடைப்பு ஏதாவது வந்திருக்கா இல்லைன்னா 8 இயர்ஸ் ஆகுதுன்றீங்க பைபாஸ் பண்ணி. அந்த பைபாஸ் பண்ண அந்த கிராஃப்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியிருக்கும். மருந்து மாத்திரை கண்டினியூ பண்ணுங்கள், பட் ஆஞ்சியோகிராம் பண்ணுறது நல்லது உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நம்ம தொடர்ந்து பேசணும் டாக்டர், சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். திஸ் இஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர்.